ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது, டார்க்காக இருக்க லிப்ஸை கலராக்குறதுக்கு என்ன செய்யலாம், லிப்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பெண்கள் உதடுகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உடலினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல எப்படி கண்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கோ அதே போலதான் உதடுகளுக்கும். நம்ம உதடுகளும் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல ஒரு பெரிய பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதனால உதடுகள் எப்பவுமே அழகா இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம். முக்கியமா பெண்களுடைய உதடுகள். பெண்களின் இதழ்கள் மெல்லிய உணர்வுகளை வெளிப்படுத்துறதோட மட்டும் இல்லாம கோபம், அழுகை, வெட்கம், சிரிப்புன்னு எல்லா உணர்வுகளுமே இந்த உதடுகள் மூலமாக தான் அப்பட்டமாக வெளிவருது. ஸோ பெண்களுடைய உதடுகள் புன்னகையை பிரதிபலிக்கிறது, அவர்களுடைய தன்னம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் உதடுகளோட அழகை மேம்படுத்துறதுல எப்பவுமே பெண்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக ஆண்களுடைய உதடுகள் கருப்பாக இருந்தால் அதுக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்க முடியும். நம்பர் ஒன், ஆல்கஹால் அடிக்ஷன். அவங்க அதிக அளவு ட்ரிங்கராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உதடுகள் கருத்து போகும். அதே மாதிரி ஸ்மோக்கராக இருப்பாங்க, முக்கியமாக செயின் ஸ்மோக்கராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய உதடுகள் அதிகமாக புகைப்பிடிக்கிறதுனால கருத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாதுங்க. பெண்களுடைய உதடுகள் கருப்பாக மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள் அதிக அளவில் மேக்கப் ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உதடுகளுக்கு லிப் பாம், லிப்ஸ்டிக்னு ஆரம்பித்து நிறைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய இயற்கை தன்மை, உதடுகளுடைய இயற்கை தன்மை மாறி போய் உதடுகள் கருப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பல வேலைகளில் செய்கிற தவறுகள். ரொம்பவும் விலை குறைவான குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் நம்ம உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தி உதடுகளுடைய நிறத்தை கருத்து போக வச்சிருது. இதை தவிர நம்ம ஸ்கின்னோட கலர் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய உதடுகளும் இருக்கும். ஸோ உதடுகளோட இயற்கை நிறத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உதடுகளுக்கு கண்டிப்பாக நேச்சுரல் ரெமிடிஸை யூஸ் பண்ணி தான் கேர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பல வேலைகளில் வெளியில் போகும்போது லிப்ஸ்டிக்ஸ் போடுவோம். ஸோ லிப்ஸ்டிக் போட்டதுக்கு பிறகு சில நேரங்களில் இந்த லிப்ஸ்டிக்ஸை நம்ம வந்து இன்டேக் எடுக்கவும் வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரல் ரெமிடிஸை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் உதடுகளுக்கும் கேர் கொடுங்க. ஸோ நேச்சுரல் ரெமிடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம தினமும் ரெகுலராக உதடுகளுக்கு கேர் கொடுத்தோம் அப்படின்னாலே உதட்டோட நிறம் மாறி போகாமல் உதடுகள் மென்மையாக அழகாக தக்க வச்சுக்க முடியும். இதை தவிர உடலில் ஏற்படுற விட்டமின் குறைபாடுகளும் நம்ம உதடுகளை பிரதிபலிக்கும். ஸோ நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணை செக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாக்கை பார்ப்பாங்க. ஸோ நாக்கு வந்து நல்லா வெளிரி போய் இருந்தது அப்படின்னா உடலில் இரத்த பற்றாக்குறை இருக்குது அப்படின்றதும், அதனால தான் டாக்டர்ஸ் வந்து உங்கள் உடலில் ரத்தம் இல்லை அப்படிங்கிறத டக்குன்னு உதட்ட பார்த்தும் இல்லை நாக்கை பார்த்துமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடலில் நீர் பற்றாக்குறை இல்லை ரத்த பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா உதடுகளுடைய ரெண்டு பக்கமும் வெள்ளை கலரில் கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடை பார்க்கும் போதே தெரியும் முகத்துலேருந்து வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத. இதை உடனடியாக நம்ம வந்து சரி பண்ணணும். ஒருவேளை சரி பண்ணாமல் இதை கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் விட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டு அதனால் இன்னும் இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே உதடுகளுக்கு இந்த மாதிரி கோடுகள் வராமல் பார்த்துக்கோங்க. உதடுகளுடைய நிறம் மாறி இருந்தது அப்படின்னா ஏன் மாறி இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக செக் பண்ணுங்க. மெயின் திங்க், அதுக்கு வந்து நம்ம நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து சரியாகிடும். சரி, இப்போ நேச்சுரல் ரெமிடிஸை வச்சு எப்படி நம்ம உதடுகளை பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரெமிடி அப்படின்னோடனே எதுவுமே தேவை கிடையாது, வாட்டர் தான். வாட்டர் லெவல் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்டேக்கு நிறைய நீர் குடித்தாலே போதும், உதடுகள் வந்து அடிக்கடி உலர்ந்து போயிடும். ஸோ உதடுகள் உலர்ந்து போகிறத தவிர்க்கிறதுக்காகவும் வெடிப்புகள் வர்றதை தவிர்க்கிறதுக்காகவும் நம்ம நேச்சராக எப்பவும் போல் நிறைய தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த தண்ணீரினோட ஈரப்பதம் உதடுகளை பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா உதடுகள் உலர்ந்து போகாமல் இருக்கும். அடுத்ததாக ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஆலிவ் ஆயில் ஈரப்பதத்தை எப்பவுமே உதடுகளில் தக்க வச்சுக்கும். அதனால் காலையில் நேரங்கள்லையும் ராத்திரி நேரங்களில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இல்லை ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போதும் ஆலிவ் ஆயிலால் நல்லா உதடுகளை சுற்றி மசாஜ் கொடுங்க.
மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே உதடுகள் வெடிச்சு போகாமல் கருமை நிறம் மாறாமல் உதடுகளுடைய இயல்பான நிறத்தை தக்க வச்சுக்கலாம். அடுத்ததா மாதுளம் பழத்திலையும் பீட்ரூட் சாறுலையும் இயற்கையிலேயே நிறத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால ஓய்வு நேரங்கள்லையும் இல்லை காலை நேரம் மாலை நேரங்களில் பீட்ரூட்டுடைய தோள்களை எடுத்து லிப்ஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுங்க. அதே போல் மாதுளம் பழ சார் எடுத்தும் நல்லா லிப்ஸில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உதடுகளுடைய கருமை நிறம் மறைந்து உதடுகள் மென்மையாக இருக்கும். உதடுகளினுடைய எண்ணெய் தன்மையை தக்க வச்சு உதடுகள் உலர்ந்து போகாமல் தடுக்கிறதுக்கு வெண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெண்ணெயை எடுத்து நல்லா உதடுகளுடைய மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, ஸ்கின்னில், உள்பகுதி எல்லா இடங்களையுமே நல்லா மசாஜ் கொடுக்கலாம். வெண்ணெய் நம்ம அதிகமாக உதடுகளில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக உதடுகள் எப்பவுமே கருமை அடையாது, எப்பவுமே உலர்ந்தும் போகாது. சிலருக்கு உதடுகளில் அடிக்கடி கொப்புளங்களும் புண்களும் ஏற்படும், அதற்கும் வெண்ணெய் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். உதட்டு புண்களால் பாதிக்கப்பட்டவங்க வெண்ணெயை அந்த புண்கள் மேலே ரெகுலராக தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 days அந்த புண்ணு தானாகவே காணாமல் போயிடும். உதடுகளுடைய கருமை நிறம் மறைவதற்கு புதினா இலைகளையும் இல்லை கொத்தமல்லி இலைகளை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி உதடுகளை சுற்றி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்படி பண்ணுனா அந்த கருமை நிறம் நல்லா மறைஞ்சிரும். இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஒரு ஸ்க்ரப் மாதிரி. அதனால உதடுகளுடைய கருமை நிறம் புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை வச்சு யூஸ் பண்ணும்போது தானாக மறைஞ்சு போயிடும். உதடுகளில் நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய மஞ்சளை உதடுகளுடைய மேற்பகுதியில் தேங்காய் எண்ணெயை கலந்து தடவிட்டு வந்தால் எந்த ஒரு கிருமி நாசினிகளும் உதடுகளில் எப்பவுமே அண்டாது. புண்கள் ஏதாவது இருந்ததுனாலும் அதுவும் சரியாக போயிடும். உதடுகள் எப்பயுமே மென்மையாக இருக்கும். உதடுகளை சுற்றி கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக மறைஞ்சு போயிடும். சிலர் ரெகுலராக நல்லா கரெக்டாக ப்ரஷ் பண்ணாலும் அவங்களுடைய மவுத்தில் ஸ்மெல் வரும், வாய் திறந்து பேசும்போது ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்னம்னாலே போதும், நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், நல்ல ஸ்மெல் இல்லாமல் வாசனையாக இருக்கும். அப்புறம் வாய்க்குள்ளே வந்து புண்கள் இருக்கும்போது தேங்காய் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற கசகசாவை நல்லா மென்னிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பால் பட்டுச்சு அப்படின்னா அந்த புண்களில் தானாக உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புண்கள் சரியாக போயிடும். நீங்கள் வேணால் இது நேச்சுராக கிடைக்கக்கூடிய ரெமிடிஸ், ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வாய்ப்புண்கள், வாய் ஸ்மெல் இது எல்லாமே இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காணாமல் போயிடும். இப்போ நம்ம பார்த்தது இயற்கை முறையில் நம்ம உதடுகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை தவிர நம்ம ரெகுலராகவே லிப்ஸ்க்கு கேர் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் ராத்திரி தூங்க போகும்போது மேக்கப் எல்லாத்தையுமே கலைச்சிடணும். உதடுகளில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு சுத்தமாக லிப்ஸில் இருக்க லிப்ஸ்டிக்ஸை வலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராத்திரி நேரங்களில் லிப் பாம் இல்லை ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்களை போட்டு நல்லா உதடுகளை மாய்ஸ்சரைஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உதடுகள் ஃப்ரெஷ்ஷாக மென்மையாக இருக்கும். அதை தவிர மேக்கப் ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன தான் ஹை காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். நம்ம என்ன தான் ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒருவேளை அதில் வேதிப்பொருட்கள் நிறைய கலந்துருந்தாங்க அப்படின்னா அதனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சரான முறையில் கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை வச்சு யூஸ் பண்ண ப்ராடக்டை வாங்குங்க. பதஞ்சலிலலாம் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே பெண்கள் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தீப்தி விமன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.